நிஷா, ஹாய் சொல்லு. ஹாய் சொல்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணிட்டு இருக்க? பாப்பா பில்லோ தச்சிட்டு இருக்கேன். நல்ல புள்ளைய தச்சிக்கிறியா? பில்லோ தலவாணியா? எவ்வளோ பெருசாக தச்ச? சின்னதாக தைக்கலாம்ல? போதும், அதான் அதுக்குள்ளே வச்சுக்கலாம். அதுதான் வந்து இது கரெக்டாக வச்சுக்கலாம். தலை அப்படி இங்கிலிங்க போதும் கரெக்டாக. தொட்டியில் வைக்கிறதுக்கா? பரவாயில்ல, உன்ட்டையும் திறமைகள்லாம் இருக்கு தலவாணி தைக்கிற அளவுக்கு. இப்போ இதில் என்ன செய்யப்போ? பழைய துணியெல்லாம் உள்ளே வச்சு திணிக்கணும். பத்தாயிரம் ட்ரெஸ் எல்லாம் உள்ள வச்சு அப்புறமேட்டு இங்கேயும் தச்சிட்டோம்னா அப்புறமேட்டு பாப்பாவுக்கு தலவாணி வச்சிடணும். ஆ, இப்போ ரெடி? இப்போ பாதி ரெடி. தை 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 தை. ஏன் பார்க்குற வேலையை கெடுத்து விட்டுக்கிட்டு இருக்கு? தை. பரவாயில்ல, வெரி குட் வெரி குட். அது என்னமோ சொல்லுவாங்க, வேலை இல்லாதவன் அந்த கதை மாதிரி. ஆமாம், எனக்கு இப்போ வேறு என்ன வேலை இருக்குது? வீட்டில் இருந்துட்டு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இருக்கும். நீங்களும் வீட்டில் பழைய துணியெல்லாம் இருந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தலவாணி செஞ்சு கொடுங்க. ஓகே, பாய் சொல்லு. செல்வாடை கிட்ட ஒரு பில்லோ வாங்கி கொடு சின்னதாக, அப்படின்னா வாங்கிலாம் தரமாட்டேன்ட்டாரு. சரி, அதனால தான் பாப்பாவுக்கு வந்து நானே ரெடி பண்ணுவேன். இப்போ தலைவாணி காசே இல்லாமல் தலைவாணி வந்துருச்சு இல்ல? இதுக்கு ஏன் காசை போட்டு வீணாக்கிக்கிட்டு? என்ன காசே இல்லாமல் ஒரு 100 ரூபா 150 ரூபா வருமா தலைவாணி வாங்க? 150 ரூபா மிச்சமா? ரொம்ப அப்படியே ரொம்ப சிக்கனம் பண்ணுறீங்க. போங்க. சரி போங்க, நீங்கள் போங்க.